கோவையில் உள்ள பெருமாள் கோவில் தெருவில் சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தலித் மக்களின் பாதுகாப்பு கருதி காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த வன்கொடுமை சட்டத்தை நீர்த்து போக செய்த மத்திய மற்றும் மாநில அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு திருநாவுக்கரசர் ஆணைக்கிணங்க, சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு அரும்பாக்கம் கா வீரபாண்டியன் தலைமையில் நடந்தது. இதில் காங்கிரஸ் எஸ்சி எஸ்டி தலைவர் திரு கு செல்வ பெருந்தகை, திரு தாமோதரன் மற்றும் பல காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். ராகுல் காந்தியுடைய ஆணைப்படி தமிழ்நாடு காங்கிரஸ் ஆலோசனை தலித் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு புறக்கோட்ட ஒரே கட்சியான காங்கிரஸ் கட்சி சார்பாக இன்று சுப்ரீம் கோர்ட்டில் வன்கொடுமை சட்டத்தை மீட்டுக்கொண்டு செய்த பாஜக அரசை கண்டித்து சரியான வாதத்தை முன்வைத்தாத காரணத்தால் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு மீட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த சூழ்நிலைக்கு சூழ்ச்சிக்கும் காரணம் இன்றைய ஆளுங்கட்சியை பலவாதியான மோடி அரசின் காரணம். 1989 தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட வலிமையான சட்டம்தான் 1989 செடுல்கா செடியுறை வன்கொடுமை தடுப்பு சட்டம். அதற்கு பிறகு காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஆட்சியில் 2014 அதை வலிமைப்படுத்தப்பட்டது. அதை வலிமைப்படுத்தி 2015 மீண்டும் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு தலைவர் ராகுல்காந்தியால் முன்மொழியப்பட்டது. அந்த சட்டத்தை இதுவரை நடைமுறைப்படுத்தக்கூடியவில்லை மோடி அரசால். சில வாரங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் மகாராஷ்டிராவை சார்ந்தவர்கள் ஒரு வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக சில அப்சர்வேஷனை அளித்திருக்கிறது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் எஸ்சி எஸ்டி 1989 அட்ராசிட்டி ஆக்டில் என்னென்ன சொல்லுகிறதோ அதற்கு நேர்மாறாக உடனே கைது செய்ய வேண்டாம், உடனே முதல் தகவல் அறிக்கை வெளியிட வேண்டாம், உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்றெல்லாம் தேவையில்லாத கருத்துக்களை சொல்லியிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் என்றால், மோடி அரசாங்கத்தின் அட்டார்னி ஜெனரல் ரோஹித் அவர்கள் மௌனம் காத்திருக்கிறார். அவர் சொல்ல வேண்டும், 1989 வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே இந்தந்த சரத்துகள் இருக்கின்றன, இந்தந்த மேற்கோள்கள் காட்டப்பட்டு இருக்கிறது, இது இன்று நேற்றல்ல, பிரிட்டிஷ் காலம் தொட்டு இந்த மக்களுக்கு பாதுகாப்பான சட்டத்தை ஏற்றியிருக்கிறார்கள் என்று. ஆனால் மோடி அரசின் வழக்கறிஞர்கள் மௌனம் காத்ததால் உச்சநீதிமன்றம் இதை குதறி தள்ளிவிட்டது. உடனே கைது செய்ய வேண்டாம், உடனே முதல் தகவல் அறிக்கையை போட வேண்டாம், உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டாம், எல்லா வழக்குகள் போல் இந்த வழக்கையும் விசாரிக்கலாம் என்று இந்த சட்டத்தை சீர்குலைத்து டைலூட் செய்திருக்கிறது. இதை கண்டித்துத்தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடந்த 22 பாராளுமன்றத்திலே குரல் எழுப்பி வெளியிலே மக்கள் மன்றத்திலே வந்து காந்தி சிலை முன்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். அதை ஒட்டி தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் தலைமையில் 27 சென்னையிலே நாங்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். தலைவர் ராகுல் காந்தியுடைய அறிவுறுத்தலின்படி இந்தியா முழுவதும் தலைநகரங்களில, மாவட்ட தலைநகரங்கள், வட்டார தலைநகரங்களில் அனைவரும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாத மோடி அரசை கண்டித்து, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை சீர்குலைக்கும் பிஜேபி அரசை கண்டித்து காங்கிரசார் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். அவர் வேண்டுகோளை ஏற்று இன்று இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கட வருகின்ற 23 எஸ்சி துறையின் சார்பாக கண்டன போராட்டம் நடக்க இருக்கிறது. அந்த போராட்டத்தில் தலைவர் ராகுல் காந்தி புதுடெல்லியில் ஜந்தர் மந்தர் ஸ்டேடியத்தில் பேசவிருக்கிறார். மாலையில் மிகப்பெரிய மாநாடு நடக்க இருக்கிறது கல்கோத்ரா ஸ்டேடியத்தில். ஆக தமிழகத்தில் எஸ்சி துறை சார்ந்த அனைவரும் டெல்லி நோக்கி பயணமாக தயாராக இருக்கின்றார்கள். இந்த சட்டத்தை உடனடியாக வலிமைப்படுத்த வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் இன்டர்வென்ஷன் பெட்டிஷனை மோடி அரசு தாக்கல் செய்ய வேண்டும். அதை கண்டித்து தான் தம்பி
மாவட்ட தலைவர் வீரபாண்டி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.